திருச்சிற்றம்பலம் இறை அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? திருவிளையாடல் புராணம். அதுல விறகு விற்ற படலம், அதாவது ஹேமநாத பாகவதற்கு பாடம் புகட்டிய கதை தான் இது. பார்க்கலாமா? பானபத்திரனுக்காக ஈசன் விறகு விற்று வடநாட்டு புலவனாகிய ஹேமநாதரை வென்ற கதை நமக்கெல்லாம் தெரியும். அது மட்டும் அல்லாமல் பானபத்திரனுக்கு அரசனுடைய பொக்கிஷத்திலிருந்து செல்வங்களை கவர்ந்து வந்து கொடுத்தார். பொன்னாளாகிய பலகையினை கொடுத்து அதன் மேல் அமர வைத்து பெருமை சேர்த்தார். பின் பானபத்திரன் மனைவியை இசை போட்டியில் வெற்றி பெற செய்தார். இதையெல்லாம் ஒவ்வொன்றாக பின்வரும் பதிவுகளில் காணலாம். வரகுண பாண்டியன் மதுரையை செம்மையாக ஆட்சி செய்து வரும் நாளில் பாடகர் வடிவில் ஒரு சோதனையும் வந்தது. அதை பற்றி பார்க்கலாம். பாரத தேசத்தின் வடபகுதியை சேர்ந்த ஹேமநாதன் என்ற யாழ்ப்பாணன் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று தன் பாட்டு திறமையை வெளிப்படுத்தி பரிசு பெற்று வந்தான். அவ்வாறு வரும்போது மதுரைக்கும் வந்தான். அவன் வரவை அறிந்த வரகுண பாண்டியன் அரண்மனைக்கு அழைத்து வந்து பாட வைத்தான். அவன் யாழ் மீட்டி பாடும் திறனை கண்டு வியந்து பாராட்டிய மன்னன் பல பரிசுகள் தந்து அவன் தங்கியிருக்க ஒரு வீட்டையும் தந்தான். பாண்டியன் தனக்கு அளித்த பாராட்டையும் பரிசுகளையும் கண்ட ஹேமநாதனுக்கு கர்வம் தலைக்கு ஏறியது. அதனால் தனக்கு நிகராக பாட இவ்வூரில் எவரும் இல்லை, ஊரில் என்ன இவ்வுலகிலேயே இல்லை என்று கர்வத்துடன் கூறினான். பாண்டியன் அவனுடைய கர்வத்தை அடக்க முடிவு செய்தான். உன்னுடைய யாழ் மீட்டும் திறமையும் உன் பாடலும் சிறப்பானதுதான். ஆனால் உனக்கு நிகரான பாடகர் எவரும் இல்லை என்று கூறுவது தவறானது. வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டு. உனக்கு நிகராக பாடக்கூடியவர்கள் இம்மதுரையிலும் உண்டு என்றான். உடனே ஹேமநாதனும், அப்படியா, அவர்களை அழைத்து வாருங்கள், அவர்களுடன் நான் போட்டியிட்டு பாடுகிறேன். முடிவில் யார் மிகப்பெரிய பாடகர் என்று நீயே தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினான். மன்னனும் சம்மதம் தெரிவித்து விட்டு வந்து தன் ஆஸ்தான பாடகர்களை எல்லாம் வரவழைத்தான். அவர்கள் அனைவரும் ஹேமநாதனின் திறமையை நன்கு அறிந்தவர்கள். ஆதலால் யாரும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவில்லை. பின் மன்னன் பானபத்திரனை அரண்மனைக்கு அழைத்தான். பானபத்திரனிடம், நீதான் நாளை அந்த ஹேமநாதனுடன் போட்டியிட்டு பாட வேண்டும், இது அரச கட்டளை என்று ஆணையிட்டான். வேறு வழியில்லாமல் பானபத்திரனும் மன்னனின் கட்டளைக்கு அடிபணிந்து வருத்தத்துடன் ஆலயம் நோக்கி சென்றான். அவ்வாறு செல்லும்போது ஹேமநாதனின் சீடர்கள் ஊரில் பல இடங்களில் நின்று பாடி தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். அதையெல்லாம் கேட்ட பானபத்திரனுக்கு ஹேமநாதனின் சீடர்களே இவ்வளவு சிறப்பாக பாடினார்கள் என்றால் அந்த ஹேமநாதன் பெருமையை என்னவென்று சொல்வது? பின் நான் எப்படி அவனுடன் போட்டியிட முடியும் என்று வருந்தியபடியில் சொக்கநாதன் முன் நின்று, எம்பெருமானே, என்னால் ஹேமநாதனுடன் போட்டியிட்டு வெல்ல முடியாது. நீதான் ஏதேனும் செய்து இந்த மதுரைக்கு வந்த சோதனையை நீக்க வேண்டும் என்று கூறிவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். மதுரை மாநகருக்கும் பானபத்திரனுக்கும் பெருமை சேர்க்க எண்ணிய ஈசன் விறகு வெட்டி போல் வேடம் அணிந்து ஆலயத்திலிருந்து வெளியே வந்தார். தன் இடையில் வெட்டறிவாளை செருகிக் கொண்டார். தன் பாதங்களில் பழைய செருப்பை அணிந்து கொண்டார். ஒரு யாழை எடுத்து உரையில் போட்டுக்கொண்டு தன் தோளில் தொங்கவிட்டார். தலையில் சும்மாட்டினை வைத்து விறகு கட்டைகளை அதன் மேல் வைத்து நடந்து வந்தார். மதுரையின் பல வீதிகளில் தன் கால்கள் தேய நடந்து மாலை நேரம் வந்ததும் ஹேமநாதன் இருக்கும் வீட்டு திண்ணையில் அமர்ந்து இளைப்பாறினார். இரவும் வந்தது. அப்போது தன் தோளில் தொங்கிய யாழை எடுத்து மீட்டி தன்னுடைய மதுரமான குரலால் உலகமே மயங்கும் வண்ணம் பாடலை பாடினார். அந்த பாடலை கேட்டு மனிதர்கள் மட்டும் அல்லாமல்
அனைத்து ஜீவராசிகளும் அந்த இசையில் கட்டுண்டு கிடந்தனர். அந்த பாடலை ஹேமநாதனும் கேட்டான். இதுவரை இப்படிப்பட்ட சாதாரிப்பன் ராகத்தை நான் கேட்டதே இல்லையே. இதை பாடியவர் யார் என்று அறிவதற்காக வெளியில் வந்தான். வந்தவன் விறகு விற்கும் விறகு வெட்டியை பார்த்து நின்றான். இவன்தான் இந்த பாடலை பாடியிருக்க வேண்டும் என்று நினைத்து, இந்த பாடலை உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றான். அதை கேட்ட விறகு வெட்டியாக வந்த ஈசன், நான் பானபத்திரனுடைய மாணவன், எனக்கு சரியாக பாட வரவில்லை என்று என்னை ஒதுக்கிவிட்டார். வேறு வழி இல்லாமல் நான் விறகு வெட்டி பிழைத்து வருகிறேன். ஏதோ சிறு வயதில் கற்ற இசையை அவ்வப்போது பாடி மகிழ்வேன் என்றார். அதை கேட்ட ஹேமநாதனுக்கு அதிர்ச்சிதான் ஏற்பட்டது. பானபத்திரனால் தகுதி இல்லை என்று ஒதுக்கிவிட்ட மாணவனே இவ்வளவு சிறப்பாக பாடுகிறானே! அவனுடைய மாணவர்கள் எப்படி பாடுவார்கள்? அதையெல்லாம் விட பானபத்திரன் எவ்வளவு சிறப்பாக பாடுவான்! பானபத்திரனின் பெருமை தெரியாமல் போட்டிக்கு ஒத்துக்கொண்டேனே என்று வெட்கப்பட்டான். பயப்படவும் செய்தான். அதை கண்ட ஹேமநாதனின் சீடர்கள் நிலை சொல்லவா வேண்டும்? அவர்களும் நடுநடுங்கி நின்றனர். வெட்கமும் அவமானமும் பயமும் தொற்றிக்கொள்ள தன்னுடைய பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் போட்டது போட்டபடி கிடக்க இரவோடு இரவாக ஊரை விட்டு ஓடிப்போனார்கள். ஈசனும் அவ்விடத்தை விட்டு மறைந்து பானபத்திரன் கனவில் தோன்றினார். பானபத்திரா, கவலைப்படாதே, உனக்கும் மதுரை மாநகருக்கும் சோதனையாய் வந்த ஹேமநாதனை விறகு வெட்டி வேடத்தில் சென்று இனிய பாடலை பாடி அவனை மதுரையை விட்டே துரத்திவிட்டேன். இனி நீ கவலைப்படாது என்று கூறிவிட்டு மறைந்தார். இதை கேட்டவுடன் விழித்து எழுந்த பானபத்திரன் தனக்காக ஈசன் செய்த திருவிளையாடலை எண்ணி வியந்தான். பின் விடிந்ததும் ஆலயம் சென்று எம்பெருமானை வணங்கி நின்றான். எம்பெருமானே, என் பொருட்டு விறகு சுமந்து வேதனைப்பட்டீரே! என்னால்தானே நீங்கள் விறகு சுமந்து கஷ்டப்பட்டீர்? நான் பெரிய அபச்சாரம் செய்துவிட்டேனே, என்னை மன்னியும் என்று வேண்டிக் கொண்டு மன்னனின் அரண்மனைக்கு சென்றான். பாண்டியனும் அவனை வரவேற்று ஆசனத்தில் அமர வைத்தான். பின் ஹேமநாதனை அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். ஹேமநாதனை அழைத்து வர சென்ற ஆட்கள் அவன் தங்கி இருந்த வீட்டில் இல்லாததை கண்டு திகைத்தனர். அக்கம் பக்கத்தாரை விசாரித்தனர். அப்போது அண்டை வீட்டார்கள், நேற்று மாலை வரை ஹேமநாதன் இங்குதான் இருந்தான். மாலையில் ஒரு விறகு வெட்டி இந்த திண்ணையில் தங்கினான். இரவில் திண்ணையில் அமர்ந்தபடி யாழ் மீட்டி மதுரமான குரலில் பாடலை பாடினான். அவன் தன்னை பானபத்திரின் அடிமை என்று கூறினான். அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். காலையில் எழுந்து பார்த்தால் வீடு திறந்தே கிடக்கிறது. வீட்டில் ஒருவரையும் காணவில்லை என்றனர். அயலார் கூறுவதை கேட்ட வீரர்கள் ஓடோடி சென்று அரசனிடம் விவரத்தை கூறினர். அப்போது அங்கிருந்த பானபத்திரன், நான் நேற்று தங்களின் கட்டளையை கேட்டவுடன் நேரே ஆலயம் சென்று வேண்டிக் கொண்டேன். பின்பு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. இரவு தன் கனவில் ஈசன் கூறிய செய்திகளை அப்படியே மன்னனிடம் கூறினான். பானபத்தியன் கூறியதையும் வேளையாட்கள் கூறியதையும் ஒப்பிட்டு பார்த்தான் பாண்டியன். ஈசனின் திருவிளையாடலே என்று உணர்ந்தான். பானபத்திரனின் பக்தியைக் கண்டு வியந்து தன் பட்டத்து யானை மேல் அமர வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்து சிறப்பு செய்தான். பின் பானபத்திரனை நோக்கி, இசைவேந்தரே, அந்த ஈசனே உங்களுக்காக குற்றேவல் செய்தார் என்றால் உங்களுடைய பெருமையை என்னவென்று புகழ்வது? இனி நீங்கள் தான் எங்களுக்கு தலைவன். நாங்கள் உங்களுடைய அடிமை என்று கூறி வணங்கினான். இன்றிலிருந்து ஆலயம் சென்று எம்பெருமானை பாடுவதையே தொழிலாக கொள்ள வேண்டும் என்று வேண்டினான். பானபத்திரனும் அதற்கு ஒத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். பானபத்திரனும் அரசன் கூற்றுப்படி நாள்தோறும் இறைவனை பாடுவதையே தொழிலாக கொண்டார். வேறு வேலைக்கு எதுவும் போகவில்லை. அதனால் வறுமையில் வாடினார். அந்த வறுமையை போக்க ஈசன் என்ன செய்தார் என்பதை அடுத்த பதிவில் காணலாம்.
வணக்கம். இதுவரை இந்த கதையை பொறுமையா கேட்டதுக்கு மிக்க நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.